ஹலோ கை சினி நம்ம பார்க்க பவர் எபிசோட டென்னு தான் மர கம்மிக்கு எல்லாம் லைக் பண்ணிருக்கேன் மற்ற எபிசோட் எல்லாம் பாக்கலாம்னு சொன்னீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பிச்சை கோட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம குள்ள போகலாம் எப்படி கூட ஸ்டார்டிங்லயே யோகிரி அங்க ரெஸ்ட் எடுத்து இருக்க வந்து கேக்குற ஆமா உனக்கு வேற வேலையே இல்லையா ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீ வந்து பெர்லியே இருக்க சரி அதை இருக்கட்டும் இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு விஷயத்த காட்டணும் அங்க ஒரு ஃபிளவர் இருக்குல்ல அதை கவுனி எப்படின்னு அவனும் சொல்ல ஹவுன பவர் யூஸ் பண்றான் இதனால அதோட பாதி துண்டு அப்படி செத்து போயிட்டு பார்த்தால இந்த மாதிரி தான் நான் என்னோட பவர்ஸை நான் கண்ட்ரோல் பண்ண கத்துன்னு இருக்கேன் ஏன்னா நான் வந்து அனாவசியமா நிறைய பேரை கொள்ளணும்னு எனக்கு ஆசை இல்ல அதுக்கும் மேல என்னோட எபிலிட்டியை பத்தி அவ்வளோ இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது இந்த கிங்டம்ல இருக்க ஆளுங்க என் மேல டவுட்டும் ஆகக்கூடாது ஆமாப்பா நீ சொல்றதும் கரெக்ட் தான் நீ சொல்றது நல்ல விஷயம் தான் ஆனா அதுக்குன்னு நீ வந்து டெய்லியும் இங்கே பார்த்து நிறப்பியா என்ன நெக்ஸ்ட் இல்ல அந்த குண்டனியும் அந்த பொண்ணியும் தான் கட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு குகைக்கு வந்திருக்காங்க இங்க தான் அந்த சீலை உடைக்கலான்னு இவங்க வந்திருக்காங்க அங்க ஒரு பொண்ணு இருக்கா இவ்வளவுதான் சொல்ல போனா சீல் பண்ணிருக்காங்க ஆனா பாவம் அந்த குண்டனுக்கு தான் அங்க ஒண்ணுமே புரியல அவனும் அங்க யோசனை இருக்க இருக்கேன் அந்த பொண்ணு வந்து அங்க ரொம்பவும் சந்தோஷம் பண்ணிருக்கா என்னன்னு தெரியல இந்த மாதிரி என்னோட பிரதரோட சென்ஸ் வந்து உங்க மேல இருந்த வந்து ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இந்த மாதிரி நான் அவங்க கூட தான் வேலை செஞ்சிருந்தேன் அதாவது அவர் தான் என்னோட மாஸ்டர் நான் வந்து உங்களோட சீல உடைக்கிறதுக்கு உங்களோட சாவியை கூட எத்தனை வந்திருக்கேன் இதை கேட்கிற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் என்னது சாவியா ஐயோ என்னால என்னோட சந்தோஷத்தை அடக்க முடியல எப்படின்னு இவ்வளவு ரொம்பவும் சந்தோஷம் பண்ணிருக்கா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இல்ல அந்த பொண்ணை தான் காட்டாங்க அதாவது எல்லாருமே அந்த பொண்ணை தனியா விட்டுருப்பாங்களே செத்து பொண்ணு அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு பயங்கரமா அந்த கிங்க போட்டு தள்ளணும் அந்த நாட்டு பாட்டியை பயங்கரமா போட்டு தள்ள இருக்கு இந்த டவுன்ல தான் சொல்ல போனா யோகிதியும் டோமாவும் இருக்காங்க இந்த சைடு எங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிராது இந்த மாதிரி யார் இதெல்லாம் பண்ணிருக்கா அதுவும் யார் என்ன போட்டு தள்ள நீங்க வந்து இருக்கா இப்படி ஒரு ஏச்சனை இருக்க அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு அங்க டைரக்டா இந்த கிங்க போட்டு தள்ள நீங்க வந்தது அந்த பொண்ணு தாக்க வரது தெரிஞ்சோன்னு இந்த கிங்க அவனோட பவரை யூஸ் பண்றான் இருந்தாலும் அந்த பொண்ணோட பவர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கா இதனால அப்படி எரிச்சு விட்டுது அந்த கிங்க அங்கே இன்னொரு லேடியா இருக்கு அதை பார்த்து இவ்வளவு ஆமா இங்க என்ன உண்மையிலேயே இவன் தான் கிங்க என்ன அப்படி கிங்க இருந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி அந்த சீல வந்து ரிமூவ் ஆயிடும் நான் நினைக்கிறேன்

இப்போ வந்து என் கூட சண்டை போடு இன்னும் ஆல்ரெடி இவங்க வந்து சண்டை போட்டுட்டாங்க இவங்க வந்து வெறும் ஃபைனல் டிசிஷன் எடுக்கலாம் தான் அங்கே வந்திருக்காங்க இப்பதான் சீனும் ஃப்ளாஷ் பேக் போகுது இந்த மாதிரி அவங்க வந்து அங்க சண்டை போட்டாங்களா அந்த சீனதை காட்டுறாங்க அவள அங்க பயங்கரமா பஞ்சர்ஸை விடுறா ஆனா என்னதான் அவள் பஞ்சர் விட்டாலும் அங்க வந்து அவளுக்கு ஒண்ணுமே ஆகல திடீர்னு அவளோ அவளோட டிராகன் ஸ்கில் அங்கே யூஸ் பண்ண இதனால அந்த பொண்ணோட கை வந்து அப்படியே விட்டுது ஆனா இதையும் தாங்கிட்டு அவ வேற ஒரு கையை வச்சு அங்க அட்டாக் பண்ணலான்னாடா அதுக்குள்ள அவளோட டிராகன் ஸ்கில்லை யூஸ் பண்ண திரும்ப அவளை பூச்சி போட்டுறா என்னப்பா நீ வந்து இன்னுமும் ஆடங்கலையா அப்பனா நான் வந்து உன்னை அப்படியே நெரிச்சு கொண்டு எப்படின்னு பயங்கரமா அவ்வளவு நெருக்க ஆரம்பிக்க அங்கே அவ்வளவு வாங்கிடறா நெக்ஸ்ட் சைட்ல இந்த கிங்டமை தான் காட்டுறாங்க அந்த கிங்டம் இவங்க வந்து ரீபில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பயங்கரமான அட்டாக்ஸ் எல்லாம் நடந்திருக்கும் இதனால பயங்கரமா சேதமும் உருவாயிருக்கும் இதனால இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிங்டம் ரீபில்டும் பண்ணிருக்காங்க இந்த சைடு யோகிரியும் டோமாவும் நந்து பண்ணிருக்காங்க இவங்களும் இப்படி போய் நிற்கும் போது யோகிரியா சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாரு ஏன்னா இங்க இருக்க நிறைய பேர் வந்து நம்மள கண்காட்சி நடக்காங்க முக்கியமா என்ன இப்போ கூட நீ நோட்டீஸ் பண்ணிருக்கலாம் ஏன்னா இங்க நிறைய பேர் நம்மள பாத்தன இருக்காங்க இப்படி ஒண்ணு சொல்லிருக்க அங்க பார்த்தா தூரத்துல இருந்து ஒருத்த ஸ்னைப்பர் வச்சு ஏன் பண்ணிருக்கான் நம்ம யோகிரிய ஆனா டோமா வந்து இதெல்லாம் பார்த்து கண்டுக்காம இருக்கான் இந்த மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமா ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன் இருக்க அங்க பார்த்தா அந்த ஸ்னைப்பருக்கும் போட்டு தள்ளாம விட்டேன்னு வச்சுக்க அவ்ளோதான் ஒன்னு நான் வந்து போட்டு தள்ளுவேன் ஏன்னா இவனுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆளை வச்சிருக்காங்க அதாவது இவன் வந்து போட்டு தள்ளனா இவனை போட்டு தள்ளுறதுக்கு ஆனா அங்க அவனோட கேலிங் இன்டென்ஷன் நம்ம யோகிரிக்கு செகண்டே அவனும் அங்க போட்டு தள்ளிடுறான் இவங்களும் அந்த ஹோட்டல்ல தேடி போறாங்க ஆனா ஹோட்டல் பார்த்தா அங்க தரமாட்டமா அழிஞ்சு கிடக்குது இதை பார்த்து அவ்வளவு ரொம்ப சாக்க இன்னது இது ஹோட்டல் வந்து இப்படி அழிஞ்சு கிடக்குது நம்ம வந்து எப்படி சாப்பிடுறது இப்படி இவ்வளவு கோவம் இருக்கு அதுக்குள்ளேயே அந்த ஸ்னைப்பர் வந்து திரும்ப ஃபயர் பண்றான் ஆனா யோகிரி நல்ல நம்ம டோமாவை காப்பாத்தி விட்டுறான் இதனால அங்க இருக்க வேற ஒருத்த சேர்த்து போயிடறான் அப்புறம் வந்து யோகிரிக்கே புரியுது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒருத்தர் இருக்கான் அவன் தான் கண்ட்ரோல் பண்றான்னு அவனு கேமரா வழியா இவங்க ரெண்டு பேரையும் பாத்துனா இருக்கா அவன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஹார்டரும் தரான் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போட்டு தரணும்னு இதையும் நம்ம மோக்க மோக்க தான் அங்க கண்டுபிடிச்சு சொல்றேன் ஏன்னா இவ ஒரு ஆர்டினரி ஸ்பிரிட் இல்ல ஏன்னா எந்த ஆர்டினரி ஸ்பிரிட் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது ஆனா இதையும் அந்த கேமரால பார்த்து நிற்கணும் புரிஞ்சுக்கிறான் இதனால அவனும் ஹெலிகாப்டர்ல அங்க இருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான் இதை பார்க்குற யோகிரியும் அந்த ஹெலிகாப்டரை அப்படியே வெடிக்க வச்சிடறான் இதனால அவனு தப்பிக்கலான்னு பாக்குறான் இருந்தாலும் அங்க ஒரு பயங்கரமான ஸ்மாக்கிய அவன் போட்டுறான் இருந்தாலும் அவன் தப்பிக்கலான் தான் பாக்குறான் ஆனா அதுக்குள்ளேயே யோகிரியும் வந்து சொல்றான் இந்த மாதிரி நீ தப்பிக்கலான்னு பாத்தனா உன்னை வந்து நான் அப்படியே போட்டு தள்ளுவேன் அதனால தப்பி தவறி கூட நீ ஓடி போயிடாதப்பா என்ன நீ சொல்ற இந்த மணி நீ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்பிரிட் கோஸ்ட் கையில நீ சண்டை போடணும் ஆனா அதுக்குள்ளேயே மோக்க மோக்காவும் அங்க ஒரு ஸ்பிரிட்டை தூக்கி நோத்து நீ வந்து ஏதோ ஒரு ஸ்பிரிட் ஸ்பிரிட்டை பற்றி தானே பேசினத இதுவா இது இதை பார்த்து அவனும் ரொம்ப சேக ஆயிரம் நீ வந்து ஸ்பிரிட் ஆஃப் பிரின்சஸ் நீ தோக்கடிச்சிட்டியா உன்னால எப்படி இதை தோக்கடிக்க முடியும் என்னப்பா நீ சொல்றேன் இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஸ்பிரிட்டு என்ன விடவே யாருமே இந்த உலகத்துல ஸ்ட்ராங்காவே இல்லை தெரியுமா என்னால எந்த விதமான ஸ்பிரிட்டையும் அசால்ட்டாவே கொள்ள முடியும் நான் வந்து மந்துட்டேன்பா இந்த மாதிரி இது ஸ்பிரிட் ஆஃப் பிரின்சஸ்ல அப்போ இதோட பிரின்ஸும் இங்கே தானே இருப்பாங்க ஆமாப்பா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அவன் வந்து இங்கே தான் இருக்கான் அவன் வந்தான்னு வச்சுக்கேன் உன்னால தோக்கடிக்க முடியாது ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஸ்பிரிட் பார்த்தா அதையும் பூச்சிது இதை பார்த்து அவனும் போஞ்சுக்கிறான் இது வந்து வேலைக்காவது இதனாலே அவனும் இன்னொரு ஸ்பிரிட்டி அனுப்புறான் ஆனா யோகிரி வந்து அதையும் போட்டு தள்ளிடுறான் இத பார்த்து போஞ்சுக்கிறான் அவனுக்கும் புரியுது இதெல்லாம் வேலைக்காவது இதனாலேயே அவனும் டெத்து கார்டை வந்து அங்க சமன் பண்ணி விடுறான் ஆனா என்னதான் இவன் டெத்து கார்டே அங்க சமன் பண்ணாலும் அவங்களே இவன் வந்து போட்டு தள்ளிடுறான் ஆனா அதுக்குள்ளேயே அங்க பார்த்தா வேற ஒரு பொண்ணு வந்தது அந்த பையனை காப்பாத்தலான்னு அங்க யோகிரியை பார்த்து அங்க நைஃப் என் தூக்கி போட்டுது இதை பாக்குற யோகிரி வந்து கொஞ்சம் பயந்து போயிடுறான் ஏன்னா அவன் நார்மலாவே ஒரு ஹியூமன் தான் அவனால பொருள் எல்லாம் அழிக்க முடியாது ஆனா அதுக்குள்ள டோமா வந்து அங்க காப்பாத்தி விட்டுறான் என்ன வந்து மன்னிச்சிருப்பா இந்த மாதிரி நான் கொஞ்சம்

போட்டு தள்ளணும்னு ஏன்னா லார்டு வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க நான் வேற அங்க போய சொல்லிட்டேன் நீயே சாவி வச்சுக்கோ உங்க கையில சாவி இருக்கிற வரைக்கும் அவங்களால உன்னை கொல்ல முடியாது நீ ஆச்சு அட்லீஸ்ட் உயிரோட இருப்பல இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க இப்படின்னு இவனும் அங்க கத்தி சொல்ல இந்த சைடு யோகிரியோட சீனை தான் காட்டுறாங்க அங்க யோகிரியும் சமக்கோமா சொல்றான் இந்த மாதிரி உன்னால இந்த ரோபோட் மாதிரியே நிறையவே உருவாக்க முடியல ஆமா என்னால முடியும் அதுக்கு என்ன நீ வந்து இன்னைக்கு என்ன ரொம்ப கோமாக்கிட்ட அதனால நீ வந்து இறக்கணும் இப்படி சொல்லிட்டு அவனும் அங்க போட்டு தள்ளிடுறான் நெக்ஸ்ட் சீன்ல அந்த குண்டனை தான் காட்டுறாங்க அவங்களும் அங்க சீல உடைக்கலான்னு வந்திருக்காங்க குண்டனுக்கும் ஒன்றும் புரியல இது வந்து இன்ன வகையான சீலு ஏன்னா அவங்களால வெளியிலயும் போக முடியுது உள்ளயும் வர முடியுது இது என்ன சீடு வித்தியாசமா இருக்கு நெக்ஸ்ட்லோகம் இந்த மாதிரி நீ ஒரு ரோபோட்டை பார்த்தல இது வந்து ஆல்ரெடி என்னோட சின்ன வயசுல என் கூட இருந்தது ஏன்னா இதை வந்து என்ன அழிக்கிறதுக்கு தான் உருவாக்கினாங்க இருந்தாலும் இந்த ரோபோட்டால என்னால அழிக்க முடியல இந்த ரோபோட் கூட தான் நான் சின்ன வயசுல ஃப்ரெண்டா இருந்தேன் நெக்ஸ்ட்ல அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க அவளும் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கொள்ளலான்னு வந்திருக்கா அங்க இருக்க ரெண்டு பேர் வந்து இதையும் ஒழிஞ்சு பாத்துன்னு இருக்காங்க அங்க ஒரே ஒருத்தன் கூட இந்த பொண்ணு அங்க சண்டை போட்டு இருக்கா அவனா உன்னோட யூஸ் பண்ண இதா அவளோட கையை அவங்க துண்டை அகுது நீ வந்து பண்ணிருக்க என்னோட அழகான டிராகன் மாதிரி இந்த கையை வந்து நீ வந்து வெட்டி போட்டுட்ட இந்த சைடு உனத்தனும் புக்க பச்சனை இருக்கான் இந்த மாதிரி அவனுக்கு பிளேம் ஆல அட்டாக் நடக்கும் இதனால அவன் அப்படியே வந்து போயிடுவான் இவனால ஃபியூச்சரை ப்ரிடிக் பண்ண முடியும் அது இந்த புக் யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சின்னதாக காட்டுறாங்க அவளோங்க ரொம்ப கோமாயிடுறான் இந்த மாதிரி நீ என்ன ரொம்ப கோமாக்கிட்ட இனிமேலும் நீ வந்து உயிரோட இருக்க மாட்டேன் இப்படின்னு அவ்வளோ அவளோட ஃப்ளேம் அட்டாக் யூஸ் பண்ண இதனால அந்த இடமே அப்படியே ஃப்ளேம் ஆல ஏறி ஆரம்பிக்குது அங்கேயே நம்ம யோகிரியும் தோமாவும் வராங்க இவங்களுக்கும் புரியுது ஓ இது வந்து இந்த பொண்ணு பொண்ணு தானே இந்த மாதிரி அவங்க கூட விட்டு போனாங்களே அதுதானே இது ஆனா அந்த பொண்ணால அங்க வந்து இவங்கள பார்க்கவே முடியல என்ன அந்த இடமே அப்படியே நெருப்பாலே எஞ்சி நிற்கல அங்க நம்ம மோக்க மோக்கம் வந்து சொல்றா ஓ இந்த பொண்ணை தான் நீங்க வந்து பாத்து நிற்கீங்களா பரவாயில்லப்பா அவங்க ரெண்டு பேரால நல்லாவே பார்க்க முடியுது இந்த சைடு அவளோட வேலை முடிஞ்சாத செகண்டே அவளும் அங்கல இருந்து பாந்து போயிடா நெக்ஸ்ட் சைட்ல இங்க ஒரு கேங் மீட்டிங்கும் போய் நிற்க அந்த மீட்டிங்ல அங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்லிருக்கா இந்த மாதிரி நம்மள பதினெட்டு பேர் தான் மிச்சம் இருக்கும் எட்டு பேரை வந்து அவங்க போட்டு தள்ளிட்டாங்க நம்ம வந்து இப்படியே இருந்தா நம்ம எல்லாருமே இதே மாதிரி இறந்து போயிடுவோம் நம்ம வந்து இந்த கிங்டம் விட்டு வெளியில போகணும் ஆனா நம்மளால எப்படி போக முடியும் இந்த பெரிய சேஜுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அவங்க வந்து நம்மள போட்டு தள்ளுறாங்க இதனாலேயே அவங்களும் ரொம்பவும் யோசனை இருக்காங்க ஒண்ணு அந்த சேஜ் கொள்ளும் இல்லன்னா இது கொள்ளுது நெக்ஸ்ட் சைட்ல அவங்களும் கிரௌண்ட் ஃபுளோருக்கு போறாங்க அங்கதான் இவங்க மாஸ்டர்ஸ் எல்லாம் அழிக்கணுமா அங்க பார்த்தா நிறையவே மாஸ்டர்ஸ் இருக்கு அங்க இருக்க பொண்ணு என்ன சொல்றான் ஃபைவ் தௌசண்ட் நைன்டி செவன் டீமன்ஸ் இருக்கு இந்த மாதிரி நம்ம என்ன பண்றது பரவாயில்லப்பா உனக்கு வந்து நல்லாவே என்ன தெரியுது ஆமா என்னோட பவர் இதுதான் ஆனா என்ன பண்றது என்னோட காம்பேட் ஸ்கில் எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அந்த டைம்ல நான் யூஸ்லெஸ் இதுக்கப்புறம் அவங்களுக்கும் வேற வழி இல்லையா இதனால அவங்களும் அங்க நிறைய பேரா சேர்ந்து அங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்க நிறைய எல்ஃபும் தாக்குறாங்க மெஜிஷியனும் தாக்குறாங்க ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி நிறைய பேர் அங்கே நிறைய மாஸ்டர்ஸையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் இல்லை அந்த எல்ஃபு அங்கே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மாந்துட்டேன் அதாவது என்னோட மாஸ்டர் வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு என்ன சொல்கிற இது கூட எனக்கு தெரியாதே என்ன எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அவள் சொல்கிறதுக்கு இது மீனிங் இல்லை இந்த மாதிரி அவள் என்ன சொல்கிறான்னா அதுக்கான ரிவெஞ்சை நீங்கள் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அவள் சொல்லிருக்கா நீ சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது இந்த மாதிரி என்னோட பிரதர் யார் கொண்டாங்களோ அவங்களை வந்து நான் பதிலடி கொடுக்கணும் அதுதானே நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட பிரதரை வந்து நான் திரும்ப பிறக்க வைக்கணும் இப்படி இவ்வளோ சொல்ல அதுக்குள்ளேயே அவளோட கையையும் அவங்க வெட்டி விட்டுறேன் இந்த மாதிரி இந்த கைகள் இதுல வந்து என்னோட பிரதர்ஸோட ஸ்மெல்லும் அதுவும் இல்லாம அவங்களோட சென்ஸும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்புறம் என்ன உன்னோட தலையை வெட்டி பார்க்கணும் இந்த மாதிரி ஓமோல இல்ல அந்த மெமரிஸ்லாம் இருக்கும் கண்டிப்பா ஆனா இதெல்லாம் கேட்ட இருக்க குண்டு தான் சொல்றேன் அப்போ எல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இவ்வளவு விட்டுருங்க சரி நான் வந்து ஒத்துக்கிறேன் என்ன ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் அந்த கிங்டமை ரீபில்டும் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் யோகதியோட சீன் தான் காட்டுறாங்க அவங்களும் அவங்க சாப்பிட்டு இருக்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி நானும் நோட்டீஸ் பண்ணிருக்கேன்பா இந்த மாதிரி நீ யோகரி கூட ரொம்பவே க்ளோஸா இருக்க இப்படின்னு இவங்களும் அவங்க தோமாவை கலைக்க ஆரம்பிக்க இதை அவளும் அப்படியே வெக்கப்பட்டு போயிடுறான் இப்படி உங்கள ஃபன் பண்ண இருக்க இந்த சைடு பின்னாடி பழத்தை நோக்கி இருக்கான் யோகி பயனு இருக்க ஆனா அவன் அதெல்லாம் இருக்கான் ஏதோ அவன் போற மாதிரி இது நல்ல அவன தத்து நித்துறான் எங்க போற அப்படின்னு ஆனா இவன் புடிச்சு அங்க பாத்த எத்த வர ஆரம்பிக்கிறது இதை பார்க்கற யோகதிக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஆமா இங்க வந்து என்ன நடக்குது இப்படி ஒன்னும் யோசனை அவங்களும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பார்வையாக பரவாயில்லையே நீங்கள் வந்து பாட்டிலாம் பண்ணியிருக்கீங்களா கஷ்டமே இல்லாமல் இருக்கீங்களே அப்போனா உங்களோட கஷ்டத்தை நான் வந்து ஏற்றணும் போல சரி உங்களுக்கான ஒரு கேமையை நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன் இந்த மாதிரி என்ன தெரியுமா ரூல நீங்கள் வந்து உங்களுக்கு ஒழிய சண்டை போட்டுக்கணும் இங்கே வந்து கடைசியாக ஒரே ஒருத்தங்க தான் உயிரோட இருக்கணும் ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா யாராலையுமே சேஜ் ஆக்க முடியாது சரி கேம் ஆரம்பிக்கலாமா இப்படின்னு இந்த ஷியான சொல்ல அங்கே பார்த்தா யார் ஒருத்தங்க ஃபோனில் இருந்து அங்கே சவுண்ட் வந்து யாதுராதுன்னு பார்த்தா யோகிரி தான் இந்த சைடு டோமாவை தான் காட்டுறாங்க அவ்வளோ யோகிரியை தேடி வேற ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கா ஆனால் யோகிரி பார்த்தா ஒரு பள்ளத்தில் மாட்டின்னு இருக்கான் நம்ம யோகிரினா அந்த பள்ளத்துல வந்து தப்பிச்சானா இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காம கீழே லைக் பண்ணுறேன் இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா